வெல்கம் டு சுமேஷ் கிச்சன். முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கொள்ளுங்க. பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வெறும் உடனுக்குடன். இன்றைக்கு கீரை புட்டு எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கீரையில் பூச்சி அரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பயப்படாமல் மிறந்தடிக்காத கீரைன்னு சொல்லி வாங்கலாம். வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நாலஞ்சு தண்ணியில் கழுவ வேணும். கழுவி கீரையை வடிய விட்டுட்டு இப்படி சின்ன சின்னனாக கீரையை வெட்டி வச்சுருக்க வேணும். கீரைப்புட்டு நல்ல சுவையாக இருக்கும். கூடுதலாக கோதுமை மாவில் தான் ஜாழ்ப்பாணத்தில் கீரைப்புட்டு அவிக்கிறது. குரக்கன் மாவிலையும் அவிக்கலாம், அரிசி மாவிலையும் அவிக்கலாம். இன்னொரு நாளைக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதை செய்து காட்டுறேன். முருங்கைக்கீரையிலையும் இதே மாதிரி புட்டு அவிக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். இது கோதுமைமா, மூன்று சுண்டு கோதுமைமா, கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு வச்ச கோதுமைமா. நல்ல கொதி தண்ணி கொதிக்க கொதிக்க விட்டு மாவை கிளறணும். கெணக்க தண்ணி விடக்கூடாது. கெணக்க தண்ணி விட்டால் கீரை போட்டு களி மாதிரி வந்துடும். கொஞ்சம் மா மாதிரி பதத்தில் இப்படியே கிளறி விட்டு கொள்ள வேணும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உருந்த பருவமாக வரும். இதே ஒரு சுலகில் தான் நாங்கள் கொத்துறது. சில பேர் மூடல்லையும் கொத்துறவே சுலகிலேண்டா பிடைச்சி பிடைச்சி குறுநிலை எடுக்க வசதியாக இருக்கும். இப்படி பிடைச்சி பிடைச்சி முன்னே கொஞ்சம் மா மாதிரி தான் வெறும் பயப்படாமல் அதை தனியாக இன்னொரு சட்டியில் எடுத்தெடுத்து சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். அப்படியே பிடைக்க வேணும். பிறகு மிச்சத்தை கொத்திட்டு அந்த கீரை புட்டு கீரை வெட்டி வச்சது வெங்காயம் பச்சை மிளகாய் இது குறுநிலை இருக்கிறோமா. இது கொஞ்சம் பெரிய கட்டி ஓ இது வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்கும் கொஞ்சம் உப்பை போட்டால் தான் சுவையாக இருக்கும். கீரைக்கும் கொஞ்சம் உப்பை போட்டு கலந்து விடுங்கோ. இந்த மா மாதிரி இருக்கிற குறுநல் மாதிரி இருக்கிற மாவில் கீரையை போட்டு அப்படியே கலந்து விட வேணும். அப்போ தான் அது திரண்டு கொஞ்சம் புட்டு மாதிரி வரும். அதில் உள்ள தண்ணி எல்லாம் இழுத்து அந்த குறுநல்மா புட்டின பதத்துக்கு வந்துடும். பிரமியுதிக்குள்ள தேங்காய்ப்பூ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்க்க வேணும். இந்த கீரை கொஞ்சம் குறைவு, விரும்பினா கிணக்க கீரையும் போடலாம். ஒரு அடுப்பை பெற்ற வைத்து புட்டு பானையை வச்சு அதில் கீரை புட்டு அவிய விடணும். கீரை புட்டு அவிஞ்சு வரைக்கும் நல்ல வாசம் பெறும். இப்படி அமர்த்தினீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போச்சேன்னு சொன்னால் அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லி அர்த்தம். வெளியில் ஆவி வர்றேன் வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். பழமையான புட்டுமே அரித்தான். இதோ ஒரு பெட்டியில் போட்டால் வேர்க்காது கீரை புட்டு. பெட்டியை கழுவி கழுவி பாவிச்சு கொள்ளலாம். கீரை புட்டும் சிவத்த சம்பளம் தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பாடு. ஒரு வாழை இலையில் இருந்தால் நல்ல வாசமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.